हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी ना वंदु मक्रोनी चीज पास्ता इंडियन स्टाइल दां पन्ना पोरें अदुक्कु ओरु पात्र फुल्ला वंदुट्टु ना तन्नी वच्चिरुक्कें इदु वंदु पातिंगना ओरु 200 ग्राम्स वंदु मक्रोनिकाग इंद बाउल वंदु तन्नी वच्चिरुक्कें रेंडु ड्राप ऑयल सेर्त्तुट्टु ओरु कॉल टीस्पून वंदु साल्ट सेर्त्तुक्कलाम अंद ऑयल वंदु ओन्नोन्नु ओट्टाम इरुक्कुरदुक्काग सेर्त्तुक्करोम इप्पो इंद मक्रोनी இதல ऐड பண்ணிட்டு இப்போ இது வந்து வேகட்டும் இப்போ அது வேகிறதுக்குள்ளற நமக்கு அதுக்கு தேவையான அந்த மசாலா வந்து प्रिப்பயர் பண்ணிரலாம் அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கறேன் ஆ இது நல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி வச்சுக்கணும் இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கனால இப்போ வந்து நம்ம பார்த்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கறணும் ஒரு 2 मिनिट्स வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு இப்போ இதல மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கறேன் அப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் இப்போ இத நல்லா mix பண்ணி இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கறோம் அந்த தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ சைடுல பாத்தீங்கன்னா पास्ता வந்து வெந்து ரெடி ஆயாச்சு இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து ஃபுல்லா ஃபில் இதாயிச்சு வத்திருச்சு இப்போ இதல 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன் இதையும் நல்லா நம்ம இப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச பாஸ்தாவை நம்ம இதல ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் இது மேலயே நறுக்கின மல்லி இலைய தூவிட்டு துருவன சீஸையும் இது மேல தூவி நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 मिनिट्सக்கு வந்து சிம்ல வச்சிருந்தோம்னா இந்த சீஸ் உருகி மக்ரோனி சீஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடும் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்